அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நாளும் ஓர் அமுதமொழி. இரண்டாம் பிரிவு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகிமை. லகத் ஜாஅ மௌலானா ஃபீ சூரத்தி அஹ்மதி இல்லா ஃபகைஃபுல் ஹக்கு யுஇரஃபு யுக்ஸது. நிச்சயமாக அஹ்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சாயலில் அல்லது பிரதிமையில் எம் இறைவன் சிருஷ்டிகளிடத்து பிரசன்னமானான். அப்படியே இல்லையானால் இறை எப்படி அறியப்படும், நாடப்படும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழிவை கற்பிக்கும் யஹூதி, நசாரா, வஹாபி முதலானோர்கள் எவ்வளவுதான் இழிவுபடுத்தினாலும் அது உண்மையாக போவதில்லை. மேற்கூறப்பட்ட வகையில் பெருமானாருக்கு அல்லாஹ் பெருமை கொடுத்துள்ளான். இதுவே மகிமை. தஜல்லா இலாஹும் தாக்க ஷக்ல முஹம்மதி இதாமா தஜல்லல் ஹக்கு ஐன முஹம்மது. இலாஹானவன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரதிமையில் வெளியானான். இறையே வெளியாகவில்லையானால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே? அனானியதி ஃபீஹா ஃபதா குல்லு மஷஹதி வகுல்லு மகாமின் கத் ஹவதுஹு ஹுவியதி. நான் என்கிற என்னுடைய அனானியத்தாகிய பிரம்ம அகங்காரத்திலே தரிசிக்கும் தலம் அடங்கலும் வெளியீடாகி இருக்கின்றன. இன்னும் எல்லா மகாம்களையும் நான் என்ற அவனது அறிவு ஹுதியதுன் சாரியத் பொதிந்து கொண்டிருக்கிறது. இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தத்துவார்த்த கருத்தை விளங்காத சிலர் அவர்களின் உன்னதமான உயர்வுமிக்க அரபு நூல்களை வாசித்து விளங்கி கொள்ள முடியாத பகுத்தறிவாளர்கள் என கத்தி திரியும் சிலர் அவர்களையும் அவர்களின் உயர்தரமான நூல்களையும் ஈனமாக கருதுகின்றனர். நூல்களிலும் பிரஸ்தாபப்படுத்தியுள்ளனர். அவ்வாறான நூல்கள் முன்னுக்கு பின் முரணானவையாகவும் தருக்க முறையற்றதாகவும் உள்ளன. அறியாதார் வீணாக தடுமாற்றம் அடைந்து படுகொலியில் விழாதிருப்பது மிகவும் நல்லது. பணத்துக்காக ஈமானை பறிகொடுக்கும் ஒரு கூட்டம் உலகில் தங்கள் மனதுக்கே மாற்றமாய் நடந்து வருதல் காண கவலையே. சங்கைமிகு ஷேக நாயகம் குதுபு ஜமான் ஷம்சுல் வஜூத் ஜமாலியா அசையத் ஹலீல் அவன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கத்தசல்லா ஹுசிரஹுல் அலீம் அவர்கள் ஹகாயுகு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்த தெளிவு எனும் நூலிலிருந்து